ரிலீஸ் ஆகும்போதும் என்னோட செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதுக்காகவே ஒரு புக் பண்ணி காலையில் நான் வரேன், நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பார்க்கணுன்ட்டு இந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிளேஸில் இருந்தாங்க. நான் நேற்று நைட்டு தான் போஸ்ட் பண்ணேன், அதாவது நான் இன்னைக்கு நைட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மார்னிங் இந்த தேட்டரில் தான் நான் பண்ணுறேன்னு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே ஒருத்தங்க வேலூர், ஒருத்தங்க பெங்களூர், ஒருத்தங்க ஈரோடு, சேலம்ன்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊர்களில் இருந்து இன்னைக்கு எனக்காக நேற்று நைட்டே கிளம்பி காலையில் வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது நான் என்ன பண்ணாலும் சரி அவங்களோட சப்போர்ட் அளவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி லவ் சப்போர்ட் கண்டிப்பாக வந்துருக்காங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக என்னோட செல்லக்குட்டிக்காக என்னோட ஃபேமிலி எல்லாம் தான் வந்தது. அதனால் எல்லாரும் சூப்பராக சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு ஏன் சூப்பராங்க. ஏன்னா நான் வந்து டப்பிங்கில் மட்டும்தான் என்னோடய சீன்ஸை வந்து நான் பார்த்தேன். ஃபுல் மூவி நான் பார்க்கல, ப்ரிவியூ ஷோ நான் பார்க்கல வேறு ஒரு ஷூட்டில் இருந்தனால. ஸோ இன்றைக்கி தான் ஃபுல் மூவி நான் பார்த்தேன். ஸோ நம்ம எதில் வந்திருக்கோம், நம்ம அடுத்ததில் எதில் வரோம், இதில் நம்ம க்யூட்டாக பண்ணியிருக்கோமா, இல்லை நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்ட் செட்டாக நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்ததுங்க. புரியல மெசேஜ்னு பார்த்தா என்ன சொல்றது, சீல ப்ரோ பிளர் பண்ணிருக்காங்க, பிளர் பண்ணிருக்காங்க. புரியல அது அவங்க வாய்ஸ் வேற ஆள் டப்பிங் பண்ணிருக்காங்க ப்ரோ, வாய்ஸ் வேற ஆள் டப்பிங் பண்ணிருக்காங்க. மொத்தமா என்ன சொல்றது புரியல, அதெல்லாம் ஒன்றும் தெரியல ப்ரோ. கரெக்டா இருக்கு, எல்லாம் மேட்ச் பண்ணிருக்காங்க. புரியல ப்ரோ, அது ரெண்டு சீன் தான் ப்ரோ வந்திருக்காரு, அவ்வளோதான் ப்ரோ. அவரு சதீஷா, சதீஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்தார், செகண்ட் ஹாஃபில் இல்லை, கடைசியில் தான் வந்தார் கிளைமேக்ஸில். மற்றபடி ஒன்றும் வந்தார். புரியல ப்ரோ, ஃபேமிலியா ஃபேமிலியாக பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. காமெடி அந்த ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. இல்லை ப்ரோ, அந்த மொத்தம் ஜிபி முத்தம் அது மொத்தம் எப்படி பண்ணியிருக்காரு, ஜிபி முத்துனே சிரிக்கிறீங்களே, எப்படி பண்ணியிருக்காரு அவர் ப்ரோ? ஜிபி முத்து மொத்தமாக ஒரு என்ன ரோலில் வர்றாரு, ரெண்டு அது செக்ஸ் டாக்டராக வர்றாரு. புரியல, செக்ஸ் டாக்டராக வர்றாரு, செக்ஸ் டாக்டராக வர்றாரு, செக்ஸ் டாக்டராக வர்றாரு. என்ன என்ன மாதிரி இது பண்ணியிருக்காரு, மொத்தமாக பண்ணியிருக்காரா? இல்லை ப்ரோ, மொத்தமாக ரெண்டு சீலில் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் ஒரே ஒரு ஃபன் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். என்ன ஃபன் இருக்கும் சொல்லலாம்ல, செத்த முடியாத நாலு பயில செத்தப்பில் அவர் ஃபேவரட் டைலாக் தான். ஆமாம், அதான் சன்னி லியோன் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க? ஓகே தான் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, சன்னியோ நடிச்சிருக்காங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் நல்ல கதையாக சூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அவங்க ரோலுக்கு எல்லாமே கரெக்டாக நடிச்சிட்டாங்க. ஆனால் கதை என்ன கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹாரர் காமெடி, ஹாரர் காமெடி, ஹாரர் ஒரு ரெண்டு சீன் கொஞ்சம் டக்குன்னு ஷாக் ஆகிற மாதிரி இருந்து, மற்றபடி காமெடி தான் கொஞ்சம் அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் கொஞ்சம் நான் கொஞ்ச நேரத்தில் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் கடைசி போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக கேப்சர் இல்லை. ஓகே, படம் வந்து கொஞ்சம் நடுவில் அந்த கொஞ்சம் காமெடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நடுவில் ரெண்டு சீன் மட்டும் ஹாரர் கொஞ்சம் த்ரில்லாக இருந்துச்சு டக்குன்னு பார்க்கும்போது. மற்றபடி ஓகே, படம் பார்க்கலாம் ப்ரோ, ஏதோ பார்க்கலாம். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. யோயோ லவ்வர்னு சொல்ல முடியாதுப்போ, அது படம் பார்க்கும்போதே தெரியும், பட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க, அது சொல்ல முடியாது வெளியே, அது படம் பார்த்தா தான் அது தெரியும். லிமிட் தான் கிராஸ் பண்ண, லிமிட் அளவு தான் இருக்குது, பட் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக, அது ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, பசங்க யங்ஸ்டரும் பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம், அவ்வளோ ட்ரில்லிங்காக இல்லை, ரொம்ப இதுவாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆ, பரவாயில்ல, ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக, தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் நல்லா கட்சி பண்ண கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வாய்ஸ் வாய்ஸோட நல்லா கட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்டு 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 தான் ரொம்ப செம்மையாக இருக்குது. சவுண்டு அவர் ஒரு அண்ணன் ஒரு நாலு சிந்தனெலாம் வருவார், அப்புறம் கிளைமேக்ஸில் டான்ஸுக்கு வர்றாரு, நல்லா இருக்கும், ஃபுல் காமெடி நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க, அவ்வளோ வரும்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கும் ப்ரோ. சன்னி லியோன் நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் கெட்டிங் ஓல்டு மாதிரி தெரியுது. ஆரோ வாஸ் குட், சாங் வாஸ் ஆல்சோ குட். யா, சதீஷ் காமெடி வாஸ் ஆசம். யோகிபாபு எதுவும் இல்லை, ஜிபி முத்து ஒரு 2 மினிட்ஸ் வராங்க, மற்றபடி வாஸ் குட் படம். யா, படம் பார்க்கலாங்க, நல்லா இருக்கு, ஃபேமிலி மேபி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஜாலியாக இருக்கும், நல்லா இருப்போம். சன்னி லியோனும் நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சோம். அதான் கொஞ்சம் த்ரில்லராக இருந்துச்சு, பட் காமெடி நிறைய இருக்கு.
ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் அவங்க தான் லைக் அவங்க தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான்.